ஹாய் எல்லா ஃபியூ, வணக்கம் எல்லாத்துக்கும். டிஎன்ஜேஎஃப்யூவில் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத அந்த லிங்க்கை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இந்த லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் டைமிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் 1 or 2 days என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கான கவுன்சிலிங்கோட ஸ்கெடியூல், அதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க், எல்லாம் ஒரு ஒரு நாளும் எந்தெந்த மாதிரி நடக்கும்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆத்தரைசேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது எதுக்குன்னா, உங்களால் ஒரு வேளை அந்த கவுன்சிலிங்கை அட்டன் பண்ண முடியல அப்படின்னா, ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கு இப்போ கொடுத்துருக்காங்க, உங்களால் அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியலன்னா, உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது நீங்கள் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அவங்களோட ஃபோட்டோவையும் அவங்களோட சிக்னேச்சர், அவங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு ஒரு லெட்டரை வந்து கொடுத்து அனுப்பணும். உங்களோட சைனு, அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், லாகின் ஐடி இதெல்லாம் போட்டு கொடுத்து அனுப்பணும். அதுக்காக தான் நம்ம ஆத்தரைசேஷன் லெட்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இப்போ ஓகேவா, அந்த ஆத்தரைசேஷன் லெட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சா? ஸோ இதில் நம்ம என்ன ஃபில் பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து எக்ஸப்ஷன் தான். நீங்கள் வந்து ஒரு வேளை போகவே முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லெட்டரை கொடுத்து அனுப்பலாம். இதில் உங்கள் நேம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதாவது உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ, உங்களோட அப்ளிகேஷனில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ, அதை அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிஷியலோட மிஸ், மிஸ்ஸஸ் அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களோட நேம் கொடுத்துக்கணும். அந்த நேமை கொடுத்துட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற பிளேஸும், உங்களோட லாகின் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர் இதையும் கொடுத்துட்டு, எந்த கோர்ஸுக்காக இப்போ நீங்கள் கவுன்சிலிங்காக அனுப்புகிறீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு, ஆத்தரைஸ்டு பர்சன் உங்களுக்கு பதிலாக யார் வராங்களோ அவங்க நேமு, அவங்களோட ஐடி கார்டு நம்பர் அதையுமே நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோவும் அவங்களோட ஃபோட்டோவும் நீங்கள் ஒட்டிட்டு, உங்களோட சிக்னேச்சர் வித் டேட்டு, அதே மாதிரி அவங்களோட சிக்னேச்சர் இதையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா போடணும். இது வந்து மஸ்ட்டு. ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டருக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. அண்ட் தென் அட்ரஸ், இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் எங்கே இருந்து வர்றீங்க, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், லாகின் ஐடி, அதுக்கப்புறம் யார் அனுப்புகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ, இது எல்லாமே மஸ்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து ஆத்தரைசேஷன் லெட்டர் நீங்கள் கொடுத்து அனுப்பணும். இதுக்கு மேலே என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.